எனக்கு வீடு பாதியில் நின்று போச்சு. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, என் பொண்ணுக்கு இது பிடிச்சி நிற்குது. இப்படி கடவுள்கிட்ட போய் வேண்டான், வியாபாரமாக ஆக்கிட்டான். அது காரணம் என்னன்னா, முன்னோருங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இவன் அப்படியே ஊறிட்டான். ஆனால் படைத்தவன் அவன், இப்போது ஒரு குழந்த இருக்குது. இந்த கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க களை எடுத்து நிற்பாங்க, அறுப்பை எடுத்து நிற்பாங்க. ஆனால் குழந்தைய ஒரு மரத்தை இல்லை களையில் யானை கட்டி போட்டிருப்பாங்க. அங்கே 10 பேர் 20 பேராக வேலை செய்து இருந்தாலும் இந்த குழந்தை அழுவுறது அந்த தாயினுடைய காதில் விழும். அந்த தாய் உடனே செய்கிற வேலையை விட்டுட்டு ஓடியாந்து அந்த குழந்தை எதுக்காக அழுது, ஏதாவது கடிச்சுட்டு அழுதா, பசி கழுவுதா அப்படின்றது அந்த தாய் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கின உடனே அவளை தூக்கி பால் கொடுக்குறான், கொடுத்துட்டு போட்டுட்டு போய் அவள் வேலையை செய்கிறான் இல்லையா. சாதாரண மனித பிறவி, இந்த மனித பிறவிக்கே இவ்வளோ புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. இறைவனுக்கு எவ்வளோ பெரிய தன்மை இருக்கும், அது ஏன் நமக்கு புரியல. அது நீ அந்த நின்றுட்டீனா படைச்சவன் அவன், பெத்த தாய்க்கே இவ்வளோ உணர்வு இருக்குது, படைச்சவன் அவனுக்கு தெரியாதா உலகத்தில் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. அப்போது நீ அமைதியாக கண்ணை மூடி இறைவா நீயே எல்லாம் அப்படி நின்னா உனக்கு என்ன கொடுக்கணுமா அவன் கொடுப்பான். ஒரு வட்டிக்காரங்கிட்ட போய் நீ சும்மா சுற்றிக்கினே இருந்தீங்கன்னா நீ வீடு கிளம்போது ஒரு 200 ரூபா சலுகை வச்சு பண்ணுவான் இல்லை, அதானே செய்கிறான் வட்டிக்காரன். ஆமாம் செய்கிறேன்னா இல்லையா, இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது, என்கிட்ட உண்மையாக பேசணும். 200 ரூபா சும்மா கொடுத்தப்பா, நீ போய் டெய்லி 200 ரூபா கேட்டு கொடுப்பானா, அது எப்படி கொடுப்பான், நாளிலேருந்து என் பக்கமே வராதேன்டுவான் இல்லை. கடவுள் கூட அப்படி தான் சாமி, இது மாதிரி வியாபாரம் பண்ணால் நாளிலேருந்து இங்கே வராதேன். இல்லை சாமி ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு எனக்கு, அப்போ அது சாமி கிட்ட சொல்லக்கூடாதா. சாமி கிட்ட சொன்ன சாமி நான் பேங்கை வச்சுங்கிறாரு, ஏதாவது பேங்க் வச்சுருந்தா எனக்கு கஷ்டம், கார் இல்லை நான் நடந்தே வரேன்னா ஒரு கார் வாங்கி கொடுத்துருவார் உடனே. அவரே நீ கருப்பம் கொளுத்துவியான்னு பார்த்துங்கிறாரு, நீ தேங்காய் உடைப்பியான்னு பார்த்துங்கிறாரு இல்லையா. அப்புறம் அவர் எங்கே இந்த உனக்கு வாங்கி கொடுக்குறது. உலகத்தை படைச்சவன் அவன், இந்த மனுஷன் மட்டும்தான் கஷ்டம் கடவுள்கிட்ட போகலான்றான். மிருகம் எது போச்சு, வாழலையா, செத்தா போச்சு. நீ போகிறதுக்கு காரணம் என்ன, பேராசை உனக்கு. பக்கத்து வீட்டுக்கார 3 அடி கட்டி வச்சுருவேன், நான் கொட்டா வீட்டிலே இருக்கிறேங்க, என்னையா சாமி நீ பெரிய சாமி, என்ன 3 அடுக்கில் உட்கார வையா அப்படின்னு போய் கேட்குறான். அவர் நம்ம கொத்தனார் மாதிரி பில்டிங் கட்டி கொடுக்க போகிற மாதிரி இல்லையா, அறியாம. அதனால் உண்மையான பக்தன் வந்து இறைவங்கிட்ட எதையும் கேட்க மாட்டான், அமைதியாக நின்றுடுவான். கடவுளை கும்பிட தெரியாது சாமி. பசு, பதி, பாசம், இந்த 3 விஷயம் மனுஷனை பிடிச்சின்னுக்குது. எது பதி, எது பாசம், எது பசு தெரியாது. ஏதா பதி பசு பாசம் சொல்கிறாங்கங்க, அதாங்க மாற இதெல்லாம் நான் ஏங்க தெரிஞ்சுக்கணுன்றான். அடப்பாவி, உன்னை பற்றியே நீ தெரிஞ்சுக்காத, உலகத்தை தெரிஞ்சுக்க நீ என்னடா பண்ண போகிற, உலகம் இருந்துக்கினே இருக்கண்டா, நீ இருக்க மாட்டேடா. அப்போ முதல்ல நீ அழியத்துக்குள்ளே உன்னை ஆராயும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிங்க சார். அதனால் இறைவன்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது, அமைதியாக போய் நின்னா உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கும். நீ போய் வியாபாரம் பண்ணால் நாளைக்கு வரமாட்டேங்க, மனசு மாற்றிடுவான் கடவுள். அடே வந்து பிஸ்னஸ் பண்ணுறான் இவனை இங்கே சேர்க்கவே கூடாது, இவன் மனசை மாற்றி விட்டால் நாளையும் நம்மக்கிட்ட வரமாட்டான்னு மாற்றி விட்டுருவோம். அப்புறம் நீ என்ன பண்ணுவ, உன் கஷ்டத்துக்கு வட்டிக்காரனை தேடுவேன், அப்படி போயிடுவேன், இங்கே தொந்தரவு இருக்காது. அதனால் இறைவன் அப்படிப்பட்டவர், புனிதமானவன் சாமி. இறைவன்ற ஒரு புனித பொருள் அது. அதனால தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள் எப்படா எவன் உள்ளத்துலடா உட்கார்றான் சொன்னான், எவன் புனிதமானவன் ஆகிறானோ அவன் உள்ளத்தில் புனிதவன் வந்து உட்கார்றான் அப்படின்னு. அதனால் சொன்னார், மலர் மீசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமீசை ஏகினால் நீடு வாழ்வார்ன்ட்டான். இறைவன் எவனுடைய இதயத்தில் குழி கொள்றானா அவனுடைய வாழ்க்கை நிரந்தரமாக இருக்குண்டா. எவன் இறைவனை இதயத்தில் வைக்கலையோ அவன் வாழ்க்கையே இங்கே இருக்காதுறான்றான். ஆஞ்சநேயர் ராமனையும் சீதையும் இதயத்தில் வச்சதால் ராமனை விட பக்தி ஆஞ்சநேயர் பக்தன்தான் அதிகம் இந்தியாவில் இல்லையா. அது மாதிரி அந்த கடவுளை வந்து உள்ளத்தில் உட்கார வச்சுக்கணும். வள்ளுவ காலத்திலேருந்து எத்தனை ராஜாக்கள் இருந்திருப்பான், எத்தனை பணக்காரன் இருந்திருப்பான், எத்தனை ஜமீன்தார் இருப்பான், யாரை பற்றியா நம்ம பேசுகிறோமா. ஆனால் வள்ளுவனை பற்றி பேசுகிற சோறு இல்லாத இருந்தவன்,
சோறு இல்லாத சுத்தி இந்த பட்டினத்தாரை பத்தி பேசுறோம், பணக்காரனை பத்தி பேசுறோம், பட்டினத்தார் காலத்துல இந்த ராஜாவை பத்தி பேசுறோம். ஏன்னா மகான்கள் அழிஞ்சதே கிடையாது, மனுஷன் அழிஞ்சு போயிடுவான் இல்லையா. குணமுடி மஸ்தான் மதுரை பக்கத்தில் தொண்டிமாநகரம்னு ஒரு ஊர், அவர் ஊர் சொந்த ஊர். அவருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க. இவருக்கு கல்யாணம் பிடிக்கல, அதனால் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அந்த பொண்ணை எனக்கு வேணாம் அப்படின்னு கிளம்பிட்டு வரும்போது எரிஞ்சு போச்சு. தஞ்சாவூரில் ஒரு இடத்துல தங்குறாரு. தஞ்சாவூரில் தங்கும்போது நிறைய சாமியாருங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இவரும் ஒரு வாரமாக போய் உட்காந்துட்டார். ராஜா என்ன பண்ணுவான், டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பிச்சைக்காரனெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வரும். அன்றைக்கி வந்து ஒரு புது பிச்சைக்காரன் நகரம் இருக்கிற பழைய பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா ஒரு ஆள் புதுசாகிறான் என்னென்ன. அவனை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தெரியல, திருடம் மாறிக்குது அப்படின்றான். சரி அவன் திருடவனா நல்லவனான்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு ராஜா கேட்குறாரு அவங்ககிட்ட. நாளைக்கு ஒரு விருந்து வைங்க அதில் தெரிஞ்சுக்கலான்றான். எப்பார் இவங்க துன்றதுலேயே இருக்கிறான் பார், இப்போ சாமியாருன்னு வேஷம் போட்டுங்கிறான். சரின்னு ராஜா அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி நாளைக்கு ஒரு விருந்துக்குதுப்பா நீ வந்துடுப்பா அப்படின்னு. சரி வந்துடுறோம் அப்படின்னு விருந்து வச்சார் ராஜா. இவன் போகிறாரு சாப்பிட்டார். சரி சாப்பிட்டதோடு உள்ள அவர் ஒரு ரெண்டு பொம்பளைங்களை வச்சு நாட்டியம் ஆட விட்டார். மீதி அங்கே இருந்த பழைய சாமியார்லாம் ஒத்தனை ஒத்தன் பேசி நிகழ்ச்சினுக்கெல்லாம் நாட்டியத்தை பார்க்கல. ஆனால் இவர் யாருக்கிட்டுமே பேசலை, உத்து நாட்டியத்தையே பார்த்துன்னுக்குறாரு. இருக்கிற சாமியார்லாம் பேசுகிறோம், பார்த்தியா பொம்பளை மேலே எவ்வளோ வெறிக்குது பார்த்தியா, அவனுக்கு பொம்பளையே மொற்றின்னுக்குறான்னு. ஏன்னா இவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி மனசு கணக்கு போட்டுரும். இப்போ நான் கூட ஒரு பொம்பளை கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்க, சாமியார் அந்த பொம்பளை கிட்டே பேசிக்கிட்டாரியா அப்படின்ட்டுவோம் இல்லை. இவன் கணக்காக தானே, ஆனால் எதுக்கு பேசுகிறான் சாமியார்னு தெரியாது. அது மாதிரி அவர் அந்த பொம்பளைங்களையே பார்த்துங்கிறார் நாட்டிய பேரி. ஒருத்தர் என்ன பண்ணுறான், என்ன தான் அப்படி பார்க்குறான்னு அவருடைய தோள்கட்டில் இவன் முகத்தை வச்சு பார்க்குறான். இவர் அந்தத்தில் இருக்கிறாரு. அப்போ போய் சொல்கிறான் ராஜா கிட்ட, சாமியே அவர் சாதாரண ஆளுன்னு வச்சா அவர் மகான், அவர் மேலே அந்தத்தில் நிற்கிறார் சாமி. அதெல்லாம் முடிஞ்சது இவர் கிளம்புறாரு. ராஜா வந்து சொல்கிறான், சாமி நீங்கள் இங்கே இருந்தோம் அப்படின்ற. இல்லைப்பா நான் ஊர் ஊராக போனோம். இல்லை எனக்கு எல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன ஒன்று என்ன இருக்குது உனக்குன்ற. இந்த நாடே இருந்து சரி, இதுக்கு முன்னே யாருது, எங்கள் அப்பா இருந்தார், இதுக்கு முன்னே எங்கள் தாத்தா. அப்போ உந்து இல்லை, இது யாரோ வச்சுன்னு காலத்தை தள்ளிங்கிற நீ, உனக்கே ஒன்று இல்லை, எனக்கு என்னடா செய்து கொடுப்பேன்ட்டு கிளம்பிடுறான். அங்கே சொல்கிறான், இருக்கிற சாமியாரை பார்த்து என்னை மரியாதை இருந்தாலும் ரொம்ப மோசமானவன். அந்த சாமியாருங்களை பார்த்து சொல்கிறாரு, எவனுக்காவது மீசகிறாடா உங்களுக்குன்றார். மீசகிற ஆம்பில் சிங்கங்கள் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரலாம் என் கடை மயிர்தான், குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான் என்றார். என்னை எவன் நம்புறானா அவனுக்கு நான் உயிராக இருப்பேன்டா, என்னை நம்பாத சிந்தி போகிற மயிருக்கு சமண்டாவேன் அப்படின்றார். அப்படி இருக்கணும் ஞானி தன்மையை இயல்பாகவே வந்து கெட்டதை மட்டும்தான் முதல்ல போய் பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கே நீங்க சொல்ற விளக்கம், உயிரின் தன்மை கெட்டதை மட்டும் பற்றதில்லை, மனசின் தன்மை கெட்டதை மட்டும் முதல்ல பிடிக்கும். உயிர்ன்றது தனித்தது, மனசுன்றது கலந்தது. இந்த மனசுக்கு தான் இது நல்லா இருக்கும் அது நல்லா, உயிருக்கு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு தெரியாது, அது ஏங்கிக்கினே இருக்கும். சரி மனசு வந்து கூட்டு கலந்து வச்சுங்குது, அந்த காரணம் நாலு பேர் ஆளை வச்சுங்குது. அதுக்கு கண்ணு மூக்கு வாய் காது, இது நாளே அது கூட வச்சுங்குது. சரி அது காது சொல்லுது, ஓ நல்லா பேசுகிறாரு அவர் நல்லா இருக்குது அப்படின்னு. மூக்கு சொல்லுது, ஓ நான் வாசனத்தம்மையா நம்ம சாப்பிட்டா எப்படி இருந்தம்மையா இருந்து. சரி நாக்கு சொல்லுது, அருமையாக இருக்குதுப்பா ருசி அப்படின்னு. இது எல்லாம் கலந்து மனசு கேட்குது, ஓ எது நல்லா இது நல்லா இருக்குதா புடியதா. இப்படி எல்லாத்தையும் அது புட்சின்னு தெரியுது. ஆனால் மரண தருவாயில் மனசு இல்லை, எதுவுமே தெரியல படுத்து கிடக்கிறான். மனசு போனால் மரணம் வந்தது. அப்போ இந்த இயல்பான வாழ்க்கையில் இதை வச்சு தானே நம்ம பயணத்தை பயணம் பண்ணுறோம். அதுதான் இதை வச்சு தான் ஒவ்வொரு செயலையுமே செய்துங்கிறோம். ஆனால் இந்த செயலில் நன்மை தீமை நம்ம பகுத்து பார்க்கணும். பார்க்குறோம் பார்க்கணும், பார்க்காம பயணம் பண்ணாக்கா தீமையும் நடக்கும் நன்மையும் நடக்கும். சரி அப்போ நம்ம பகுத்து பார்க்கணும். அதுக்கு தான் அறிவு சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குது. அது கூட சித்தம் புத்தி அகங்காரம்னு வச்சுங்கிறோம். புத்தின்றது ஆலோசனை சொல்றது, சித்தம்ன்றது அறிவு, செயல்புரியது அகங்காரம். அப்போ அறிவு சிற்றறிவு சொல்லுது, மனத்தோட ஒரு அறிவுக்குது, ஆன்மாவோட ஒரு அறிவுக்குது,
மனத்தோடு இருக்கிறது சிற்றறிவு, ஆன்மாவோட இருக்கிறது பேரறிவு. அப்போ மனத்தோடு இருக்கிற சிற்றறிவு சொல்லுது இந்த மாதிரி செயலெலாம் செய்யாத, இதெல்லாம் தீமையை விளைவிக்கும் அப்படின்னு அறிவு சொல்லுது. புத்தி சொல்லுதையோ அதெல்லாம் நடக்காது யார்ந்து, அகங்கார் சொல்லுது நீ செய்யறியா நான் சரி நான் செய்யிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் செய்யுது. அது நன்மையும் செய்யுது தீமையும் செய்யுது. இந்த செயல்கள் இந்த பிரித்து பார்த்து எடுத்துடணும், அப்போ உனக்கு துன்பம் இல்லை. இந்த மாதிரி மனத்தை பக்குவப்படுத்தணும் முதல்ல, நல்லதுக்கே பயன்படுத்தி 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 அதுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கணும். ஒரு மாடு கட்டி வச்சுக்கிற, எங்கேயோ வந்து வாங்கின்னு வந்துட்டேன், நீ துடுக்குத்து வாங்கின்னு வந்தேன்னு மாட்டுக்கிட்ட சொன்ன தெரியாது, அவுத்து விட்டீங்கன்னா இருந்த இடத்துக்கு தான் போயிடும். அது காலையில் அவுத்து விட்டீங்கன்னா அது எந்த பக்கம் போய் மேய்ஞ்சதோ அந்த பக்கம்லாம் போயிடும். அது அந்த பக்கம் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாட்டை கையோடு பொசிஷன் பண்ணணும், கையோடு இட்டுன்னு வரணும். அப்படி பழகிட்டீங்கன்னா அப்புறமா அவுத்து விட்டா அது நல்ல வழியிலேயே போகும். அந்த மாதிரி இந்த மனமாகப்பட்ட மாட்டை நல்ல வழியிலேயே போய் பழக்கப்படுத்தணும், அப்போ நல்லதையே செய்யும். எல்லாத்துலேயும் போகணும்னு விட்டுட்டோம்னா எல்லாம் செய்யும். இதுதான் சாமி மனத்தினுடைய நிலை. ஐயா அரசு ஊழியர், அவங்க பையன் அரசு ஊழியராக போகணும்னு ஆசைப்பட்றான். சரி, அது மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக வரவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆன்மீகத்தில் வரணும்னு ஆசைப்பட்றோம். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண முடியாது, அவனுக்கு அது விதி இருந்தால் தான் வர முடியும். நாட்டில் இருக்கிறவங்களாம் அரசு ஊழியர் ஆக முடியுதா? எல்லாரும் படிச்சிருக்கிறோம், விருப்பம் விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம், ஆனால் நடக்குமா? அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நடக்கவே நடக்காது, உன் விதிப்படி தான் நடக்கும். நீ ஒரு ஆன்மீகவாதியாக வரணும், நீ அதிலேயே நலிச்சு நிற்கணும். உலகத்தில் இப்போ நம்மக்கிட்ட 8000 பேர் வந்துக்கிறான், ஆமாம் எல்லாரும் ஆன்மீகவாதி ஆகிருக்கிறனா? ஆக முடியலையே, ஏன்னா ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் அதுக்குள்ளே பயந்து ஓடி போயிடும். அப்போது அவனுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும், அப்போ தான் அந்த மதியாகப்பட்டது இங்கே வேலை செய்யும். அரசு ஊழியராக போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் படித்தவனால கூட போக முடியல, படிக்காதவெல்லாம் போயிடுறான். ஆமாம் இல்லையா? அதனால் இது வந்து அவனுக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும், அதுக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் அந்த அமைப்பு இருக்கணும், அவனுக்கு இருந்தால் மட்டும் அது சாதிக்கலாம். இல்லைன்னா ஆன்மீகவாதியாக வர்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, உலகத்தில் இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான இது தான். அதை அந்த கடினமான இவன் மனம் ஏற்றுக்காது, ஏன்னா 4 பேர் மாதிரி வாழணும்னு இவன் நினைக்கும் போது இவன் அலங்கோலமாக வாழ முடியாது. சரி, அப்படி வர நினைப்பு வரும்போது அவன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. சும்மா அதில் வரலாம் போகலாம் ஏதோ அப்படியே இப்போ இது பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஆன்மீகவாதிங்க வராங்க போகிறாங்க பௌர்ணமிக்கு? ஆமாம், அவள் கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க? நான் ஆசிரமத்துக்கு போகிறேன், நான் ஆன்மீகவாதிங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஆமாம், அது மாதிரி இருப்பாங்களே தவிர அதெல்லாம் மூழ்க முடியாது. மூழ்கணும்னா அவனுக்கு அந்த விதி ஒத்து உழைக்கணும், அப்போ தான் அவன் மனம் அதுக்கு கட்டுப்படும். ஆன்மீகத்துக்கு இருக்கிறதுலே ஒரு மனைவிக்கு தந்தை கட்டுப்படுவான், கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவான், மனைவிக்கு கணவன் கட்டுப்படுவான், ஆனால் கடவுளுக்கு மனிதன் கட்டுப்பட மாட்டான். ஏன்னா கண்ணால் பார்க்காத பொருள் அது. ஆமாம், அதனால் அதுக்கு கட்டுப்படவே மாட்டான் இவன். சரி சரி, அப்படி கட்டுப்படாத போது ஆன்மீகத்தை அவன் வர முடியாது. கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது, மனைவிக்கு கட்டுப்படக்கூடாது, உலகத்துக்கு கட்டுப்படக்கூடாது, கடவுளுக்கு மட்டும் கட்டுப்பட்டுருக்கணும், அவன் மட்டும்தான் இதில் வர முடியும். அப்போது கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் எல்லாத்தையும் இழப்பான். இவன் எந்த மனிதன் இழக்க தயாராக இருப்பான்? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தேன் தெரியுமா நான், அதை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போன்மையா? அப்படிப்பட்ட ஆன்மீகம் எனக்கு வானாயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் எப்படி வருவான் அவன்? ஆசைகள்ன்றது வேற, செயல்கள்ன்றது வேற. இல்லைங்க, இது தனியா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது எல்லா மனிதனுக்கும் இது சாத்தியப்படாது. அதுதான் நான் சொன்னேன், இப்போ அவர் சரவணன் கேட்டதை கூட என்ன சொன்னேன், இந்த பிறப்பில் வரல, ஆனா நீ உயிரோட வருவாடிக்கின்னு இருக்கணும், அடுத்த பிறவில இளமையிலேருந்தே நீ அதில் வருவ. ஆனால் அந்த உயிரோட உறவாடாம பகுட்டுக்கு ஆன்மீகத்துக்கு வர, சாஸ்திரமத்துக்கு வர்றது, பகுட்டுக்கு பந்தா பண்ணுறது போகிறது, நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதால ஒரு பயணம் கிடையாது. உன்னையே நீ ஏமாத்திக்கிற கதை அது. உண்மையான ஆன்மீகம், நீ ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் யார் எது சொன்னால் போய் உட்காந்துடணும், அப்படியே உட்காந்து உன்னு தெரியக்கூடாது. இங்கே எந்த ஆன்மீகவாதியா வரா, சோறு போட்டா தண்ணி வைக்கிட்டான்றான், இங்கேயே எப்படி இருக்கிறானா வீட்டில் எப்படி இருப்பான்? இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏதோ இதுலையாவது பற்றிலையாவது வரானா, அது வரைக்கும் சந்தோஷம், அப்படி போகணுமே தவிர அவனுக்கு தோணணும். உன்னால் செய்ய முடியாது, நான் அடையினியா? எதை ஒன்றா நான் போட்டேன், எனக்கு மன எனக்கு எதையும் நான் எத்தனை வரலையா வரும்போது
போகும்போதே நான் இவ்வளோ சம்பாதிச்ச எதுவும் வரப்போறதில்லை. சரி, அப்போ நான் எது போனாலும் வரலாம் இருந்தா இருக்கட்டும், எனக்கு கடவுள் ஓனையா அப்படின்னு பிடிக்கிறவனுக்கு மட்டும் சாத்தியம். இல்ல, அதுக்கான அடித்தளத்தை நம்ம அமைச்சு கொடுக்க முடியாது. முடியாது, அடித்தளம் ஆயிரம் காலமா நடந்துகிட்டாங்க. ஆனா எவனும் போல அதுல, ஏன்னா மன ஏத்துக்க மாட்டேங்குது. இதுல சுகம், அதுல சுகம் இல்ல துன்பம். அது உச்சது போனால் சுகம், இது ஆரம்பத்திலேயே சுகம். இந்த ஆரம்ப சுகத்தை அனுபவிக்க மனம் விரும்புமா, உச்சகட்ட சுகத்தை மனம் விரும்புமா? அதனால் அதை விரும்ப மாட்டேன். அடையாளம் இல்லாத கடவுளையோ இருக்குதோ இல்லையோ, ஒத்த இல்லைன்றையா ஒத்த இருக்குதுன்றையா, எது நிஜம்னு எனக்கு தெரியாதியா? எனக்கே என் பொண்டாட்டி எதிர்க்கிறான் நிஜமாகுது, எங்கள் அம்மா எதிர்க்கிறான் நிஜமாகுது, என் பொண்ணு எதிர இப்படி போகிற ஒன்றை போய் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. இது வந்து கற்பனை. நான் நினைச்சா மாற்றுவேன், என்னால் தாங்க மாறினாரு, அவனா நினைச்சா மாறுவானே தவிர மற்றவனால எவனையும் மாற்ற முடியாது.